ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ தாங்க போகிறோம் திடீர்னு பிளான்றதுனால பைக்லேயே போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோங்க போகிற வழியில் பெட்ரோல் போட்டு பக்கத்தில் பதநீர் இருந்துச்சு அதையும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க வழியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க என்னன்னு கேட்டால் நாளைக்கு பங்குனி ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி முருகரை அப்படியே கும்பிட்டு நாங்களும் ட்ராவலை கண்டினியூ பண்ணுங்க பாதி அடைந்தால் வெயிலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வில்லேஜ்குள்ளே போனதும் நல்லா சில்லுச்சில்ன்னு காத்து அதனால் ட்ராவலை என்ஜாய் பண்ணிட்டே போனோம் என்ன தான் ட்ராவலை என்ஜாய் பண்ணாலும் வயிறு பசிக்கும் இல்லை பயங்கரமாக பசி எடுத்துச்சு சரின்னு சொல்லிட்டு மதுராந்தகத்தில் நிறுத்தி டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு வழியா நாங்களும் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க கோயிலுக்கு போனவங்களுக்கு பெரிய ஷாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு பௌர்ணமியா அதனால பயங்கர கூட்டம் திருவிழா வரே இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல சாமியை நின்று ரெண்டரை மணி நேரம் பார்த்து முடிச்சுட்டு தாங்க வெளில வந்தோம் வெளியில் வந்து எங்கள் அம்மா பசிக்குதுன்னு சொன்னாங்க சேரின்னு சொல்லிட்டு அவங்க வடை கேட்டாங்களேன்னு அவங்களுக்கு வடை வாங்கி கொடுத்துட்டு நானும் எங்கள் அப்பாவும் இந்த வெயிலில் யாராவது வடை சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு போய் கோலிசோடா குடிக்க போனவங்க நான் ப்ளூபெர்ரி சோடாவும் எங்கள் அப்பா சர்பத்தும் குடித்தார் குடித்து முடிச்சுட்டு சாமிக்கு டாட்டா சொல்லிவிட்டு ஊருக்கு ரிட்டன் கிளம்பிட்டோம் வர வழியில் எங்கள் அப்பா வந்து நுங்கு இளநீர்லாம் பார்த்ததுனால சரிவாக குடிச்சிட்டு போகலான்னு சொன்னார் போய் உக்காந்து குடிச்சிட்டு டேரெக்டாக கிளம்புனா ஈஸியாரில் பாபா கோயில் இருந்துச்சு அப்பா அங்கே போயிட்டு போயிடலான்னு சொன்னார் போய் அங்கே மதியம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்